கடல் போன்ற பரவி இருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ் 2020-21 உடைய நியூ கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேங்கை ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எம் பழனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் டீச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்வ ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த கொஷின் பேங்கில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இந்த கொஷின் பேங்க் வந்து எந்த பேசிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்னும் கூட வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சிலபஸ் 2021 அப்படின்னா என்ன அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் 2020-21 வெளியிட்டாங்க. சிலபஸ் வந்து எந்த பேசிக்ஸில் இருக்கும் அண்டு என்னென்ன சிலபஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலை வெளியிட்டாங்க. அதன்படி தயாரிக்கப்பட்ட ஒரு வினா வங்கி அதாவது கொஷின் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எம் பழனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணித ஆசிரியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. சைடில் பிராக்கெட்டில் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்னென்ன சிலபஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி எடுத்துட்டாங்களோ அந்த பேசிக்ஸ், அதாவது நீங்கள் இதில் இருக்க கொஷினை மட்டும் படித்தாலே போதும் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெடியூஸ்ட் சிலபஸ் உடைய பேசிக்ஸில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்க்கை தாராளமாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 pages தான் வருது. இந்த 35 pages வந்து பார்த்தீங்கன்னா மேபி பிரிண்ட் அவுட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 pages போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2, இது போல் எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது. இந்த PDF ஃபைலுங்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெட்டியில் வந்து வந்துட்டே இருக்குது இது போல் ரெடியூஸ்ட் சிலபஸ்க்கானது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ், அதாவது உங்களுடைய அண்ணன் அக்கா யாரா 12th படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கைடு, அதாவது ரெடியூஸ்டு சிலபஸ் பேசிக்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் கைடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ வந்து போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு KALVIKADAL கல்விக்கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோகோட வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உடனே கீழே ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.